நம்ம இந்த வீடியோல இந்தியாவில் உள்ள 5 ஏழை மாநிலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 5 பீகார். விவசாய உற்பத்தியில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக உள்ள பீகார் இந்தியாவின் 5வது ஏழை மாநிலமாக உள்ளது. இம்மாநிலத்தின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றனர். இம்மாநிலத்தின் வறுமையின் அளவு 33.74 விழுக்காடாக உள்ளது. இம்மாநிலத்தின் வறுமைக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது தொழில்நுட்பம் மற்றும் கல்வி அறிவின்மையே முக்கிய காரணமாக உள்ளது. நம்பர் 4 அருணாச்சல் பிரதேஷ். 1987 உருவாக்கப்பட்ட அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவின் 4வது ஏழை மாநிலமாக உள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவே மிகப்பெரிய மாநிலமாகும். இம்மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சி மிக முக்கிய காரணியாக இருப்பது உட்கட்டமைப்பு வசதியின்மை ஆகும். இம்மாநிலத்தின் 34.67 விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். இம்மாநிலத்தின் கல்வி அறிவு 65.38 விழுக்காடாக உள்ளது. நம்பர் 3 மணிப்பூர். 1972 உருவாக்கப்பட்ட மணிப்பூர் இந்தியாவின் 3வது ஏழை மாநிலமாக உள்ளது. இம்மாநிலத்தின் வளர்ச்சி இன்மைக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது அடிப்படை உட்கட்டமைப்பு இன்மை மற்றும் தகவல் தொடர்பு இன்மையே ஆகும். இம்மாநிலத்தின் கல்வி அறிவு 71.2 விழுக்காடாக உள்ளது. ஜார்க்கண்ட். 2000 உருவாக்கப்பட்ட ஜார்க்கண்ட் இந்தியாவின் 2வது ஏழை மாநிலமாக உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கல்வி அறிவு செயற்கை குழந்தை இறப்பு மற்றும் சிறுவர் ஊட்டச்சத்து போன்ற சமூக காரணிகள் இந்தியாவின் மற்ற மாநிலங்களை சராசரி அளவை காட்டிலும் மிக குறைவான அளவிலேயே உள்ளது. இம்மாநிலத்தின் 36.98 விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். இம்மாநிலத்தின் கல்வி அறிவு 66.41 விழுக்காடாக உள்ளது. நம்பர் 1 சத்தீஸ்கர். இந்தியாவின் மிக மோசமான ஏழை மாநிலமாக உள்ளது. இம்மாநிலத்தின் 39.93 விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். இந்தியாவின் ஒட்டுமொத்த இரும்பு உற்பத்தியில் 15% சத்தீஸ்கரில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இம்மாநிலத்தின் வளர்ச்சி இன்மைக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது அடிப்படை உட்கட்டமைப்பு இன்மை மற்றும் தகவல் தொடர்பு இன்மை ஆகும். இம்மாநிலத்தின் கல்வி அறிவு 71.2 விழுக்காட்டாக உள்ளது. இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.